இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடி வந்த டி டுவெண்டி போட்டி கொண்ட சீரீசில் திருமணம் காரணமாக முகேஷ் குமார் மூன்றாவது போட்டியில் விளையாட முடியாமல் ஸ்குவாடில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் முகேஷ் குமாரின் இடத்தை நிரப்பும் வகையில் தீபக்ஷகார் அணியில் சேர்க்கப்பட்டார் ஆனால் மூன்றாவது போட்டியில் தீபக் சகாக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நான்காவது போட்டியில் வாய்ப்பு கிடைத்தது நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் அணிக்கு திரும்பிய அவர் நல்ல உடற்பகுதியுடன் வந்திருப்பார் என பார்த்தால் நான்காவது போட்டியில் விளையாடியதோடு சரி ஐந்தாவது போட்டியில் அவரால் விளையாட முடியவில்லை இது குறித்து டாஸ் போடும்போது பேசிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் தீபக்ஷகார் மெடிக்கல் எமர்ஜென்சி காரணமாக மீண்டும் தனது வீட்டுக்கு திரும்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார் கவலைப்படம் அளவில் பெரிய காயமாக இருக்கும் என தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து அவருக்கு ஏதாவது ஆவதால் அவருடைய கிரிக்கெட் வாழ்வுதான் கவலை அளிக்கும் வகையில் உள்ளது இப்படியே சென்றால் அவரை நம்பி இந்தியனி எந்த உலோகப்பை தொடருக்கோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான தொடருக்கோ செல்ல முடியாது இந்த ஆஸ்திரேலிய டி டுவெண்டி சீரிஸை பார்த்தோம் என்றால் தீபக் சகார் வந்தார் நான்கு ஓவர்கள் வீசினார் சென்று விட்டார் ஆனால் இதில் ஷாக்கிங் ஆன விஷயம் என்னவென்றால் இந்த ஆஸ்திரேலிய டி டுவெண்டி சீரிஸில் தேர்வு செய்யப்படுவதற்கு கொஞ்சம் முன்னதாக தன்னால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட முடியும் என தீபக் சகார் கூறியது ஆச்சரியமாக இருந்தது